வெல்கம் பேக் டு ஃபியர் தி மூன் பார்ட் 3. சோ இந்த கேம் செம்ம இன்ட்ரஸ்டிங்காவும் பயங்கர த்ரில்லிங்காவும் போயிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம கேம்க்குள்ள போய் பார்க்கலாம். பட் கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே गाइस, கேம்க்குள்ள வந்தாச்சு. நம்ம பார்ட் 2 ஓட எண்டிங்ல கேன் ஹேண்டில் அப்படிங்கற ஒரு டூல கலெக்ட் பண்ணியிருப்போம். அண்ட் இப்போ நமக்கு ஒரு நீளமான ஸ்டிக் தேவை. சரி வாங்க அந்த ஸ்டிக்கை தேடி கண்டுபிடிக்கலாம். அண்ட் அந்த ஸ்டிக் இந்த ப்ளூ கலர் டோர் குள்ள தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இந்த டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போவோம். அண்ட் இந்த டோரோட என்ட்ரன்ஸ்லயே ஒரு ஸ்டெப்ஸ் மேல ஏறி போகுதுங்க. சரி வாங்க ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்ன இருக்குங்கறத பார்க்கலாம். அண்ட் இந்த பாக்ஸ்க்கு பின்னாடி ஒரு வென்ட் இருக்குங்க. அப்புறம் இங்க ஒரு டோர் இருக்கு. இந்த டோரை ஓபன் பண்ண முடியுமா? இந்த டோர் லாக் ஆயிருக்கு. ஆனா இங்க ஒரு பக்கத்துல ஒரு வாட்டர் இருக்கு. சரி வாங்க அது ஊளியா உள்ள பார்க்கலாம். ஓ, உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? அடாடா, இதுக்குள்ள ஒரு ரூம் இருக்குங்க. அண்ட் இங்க ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி நம்மளால உள்ள போக முடியாது. சரி வாங்க இப்ப நம்ம எக்ஸிட் ஆகலாம். இப்ப நமக்கு வேற வழி இல்ல. நம்ம அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி ஃபர்ஸ்ட் ஃபுளோர் தான் போகணும் போல. வாங்க வாங்க மேல போவோம். அடாடா, இங்க பாருங்க, இங்க ஒரு பெரிய கிராக் இருக்கு. ஆனா இந்த ஓட்டைக்கு பின்னாடி ஏதோ சவுண்ட் கேட்டுட்டே இருக்குங்க. நெக்ஸ்ட் இங்க ஒரு டோர் இருக்கு. இந்த டோரையும் ஓபன் பண்ண முடியல, லாக்ல இருக்கு. வேற என்ன இருக்கு இந்த ரூம்ல? அகைன் இங்க ஒரு டோர் இருக்கு. சோ இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா ஜாம் ஆயிருக்கு. அதனால இந்த டோரை நம்மளால ஓபன் பண்ண முடியல. அப்புறம் இங்க ஒரு டோர் இருக்கு, இதை ஓபன் பண்ணுவோம். அடாடா, என்னடா இது, எல்லா டோரையும் வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. சரி வாங்க வேற எதுனா ஒரு குளூ இருக்கா அப்படிங்கிற நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த கிச்சன்ல ஏகப்பட்ட டிராயர் இருக்குங்க. சரி வாங்க ஒவ்வொன்னா ஓபன் பண்ணலாம். ஓ, இந்த டிராயர் ஸ்டக் ஆயிருக்கா. எட்ரா அந்த கத்திய வச்சு இந்த டிராயரை ஓபன் பண்றா. ஓகேங்க, இந்த டிராயருக்குள்ள ஒரு லாக் பிக் இருக்கு. சோ இதை நம்ம கலெக்ட் பண்ணிக்குவோம், நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த டிராயரை ஓபன் பண்ணலாம். காய்ஸ், இதுக்குள்ள ஒரு சேஃப் ரூம் கீ இருக்கு. சோ இந்த கீயை நம்ம கலெக்ட் பண்ணி வெச்சுக்குவோம். சோ இப்போ நமக்கு ஒரு சேஃப் ரூம் கீ அண்ட் லாக் பிக் கிடைச்சிருக்கு. சரி வாங்க இத வச்சு இங்க இருக்கிற டோர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்றா, போடுறா லாக் பிக்க. ஓகே, லாக் பிக்க போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போவோம். அடடா, இது என்ன ரூம்டா, கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு. ஓகே गाइस, சோ இங்க ஒரு சேஃப் ரூம் இருக்கு. இத இப்போ நம்ம அன்லாக் பண்ணலாம். ஓகே, சேஃப் ரூம் குள்ள வந்துட்டோம். அண்ட் இங்க ஒரு சேவ் பண்றதுக்கான இடம் இருக்கு. இப்போ நம்ம கேமை இங்க சேவ் பண்ணிக்கலாம். என்ன அத கலெக்ட் பண்ணனும், ஏதோ சவுண்ட் வந்துச்சு. ஓ, அந்த ஸ்டிக் எடுத்து இந்த டாக்கோட வாயில சொருகிட்டோங்க. அண்ட் இப்ப இந்த பட்டனை நம்மளால பிரஸ் பண்ண முடியும் போலயே. இந்த டாக் ஏதோ பண்ணுது. என்ன ஒரு மாதிரி அப்படி நடுங்குது. அண்ட் இந்த டிவி இப்ப ஆன் ஆயிருச்சுங்க. சரி வாங்க என்னன்னு பாக்கலாம். மேக்ஸ். ஓகே, இதை நம்ம அப்படியே சுருட்டி உள்ள வச்சுக்கலாம். லெப்ட் ஃபுட் அப்படின்னு ஒரு இமேஜ் ஷோ ஆகுது. ஸ்விட்ச் கேமரா. ரைட் ஹியூமர் அப்படின்னு இன்னொரு இமேஜ் ஷோ ஆகுது. ரைட் ஹியூமரஸ். என்னதுங்க இது, ஏதோ இமேஜ் இமேஜா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவில ஷோ ஆயிட்டு இருக்கு. சரி வாங்க என்னன்னு பாக்கலாம். பிளேஸ் போன். This look like a dog skeleton. Looks like it has 6 bones still missing. Okay guys, so in the dog oda skeleton la sila bones la miss aguda. Adha ipo nama thedi kandupidikanum. Adhu dhaan nammoda task. And and the miss ana bone la enga irukke apdigiradha indha TV la show aagudhu. So mottama vandu pathina ipo nama 6 bones vandu pathina collect pananum. Therivaanga ella bones ay nama poi collect pannittu varalam. Indha kuppa thottikala dhaan oru bone irukku. அடாமாங்க, ஃபர்ஸ்ட் போனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். இந்த க்ரீன் ரூம்குள்ள இந்த வாஷிங் மிஷின்ல ஒரு போன் இருந்துச்சு. அடாமாங்க, இங்கே ஒரு போன் இருக்கு. ஸோ இதையும் நம்ம கலெக்ட் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரைட் ஃபியூமர் அப்படிங்கிற போனையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரி வாங்க அங்கே இருக்கிற போனை போய் இப்போ நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். மூணாவது போன் இதோ இந்த கேஜுக்குள்ளே தான் அங்கே இருந்துச்சு. ஓப்பன் பண்ணுற இந்த கேஜை. அடாமாங்க, இங்கே தான் இருக்கு. ஸோ இந்த போனையும் நம்ம இப்போ கலெக்ட் பண்ணிக்கலாம். ரைட் ஃபுட் அப்படிங்கிற போன் நமக்கு கிடச்சிருக்கு. சரி வாங்க நெக்ஸ்ட் போனை தேடி போவோம். அண்ட் நாலாவது போன் இந்த ரெட் ரூம்குள்ளே தான் அங்கே இருந்துச்சு. இதோ இந்தா இருக்கு பாருங்க. சோ இந்த போனை நம்ம கலெக்ட் பண்ணிக்குவோம். இப்போ நமக்கு ரைட் ஃபோர் ஆர்ம் அப்படிங்கற ஒரு போன் கிடைச்சிருக்கு. சரி வாங்க இந்த ரெண்டு போனையும் போய் அந்த டாக் ஸ்கெலட்டன்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் அஞ்சாவது போன் எங்க இருக்குன்னு தெரியலங்க. ஏய், யாரோ நீ, ஐயோ திரும்ப வந்துட்டாங்க. என்ன ஜம்ப் ஸ்கேரா? ஏய், ஐயோ கீழ குஸ்டா போச்சு. நம்மள ஃபாலோ பண்ணி வருவான் நினைக்கிறேன். ஓட 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 ஓட. ஐயோ, இந்த டைம் நம்மள பாத்துறோம் போலயே. போடா போடா, ஹைட் ஆகுடா ஹைட் ஆகு. ஐயோ, பாத்துடா. இன்னும் போயிட்டானா? போயிட்டாங்க. ஓகே, அஞ்சாவது போனை வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டோம். சரி வாங்க இந்த அஞ்சாவது போனையை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
ஓகே, அஞ்சு போனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் நம்மளோட ஃபைனல் போன் இதோ இந்த டோருக்கு பின்னாடி தான் இருக்கு. ஆனா இப்போ நம்ம ஹேமரை வச்சு இந்த டோரை அடிச்சு நொறுக்குனா அந்த உல்ஃப் வருவானே, எப்படி தப்பிக்க போறோடே தெரியல. வேற வழி இல்ல, அடிச்சு நொறுக்குனா தான். ஓகே உள்ள போக முடியுமா? ஐயோ உள்ள போக முடியல. சவுண்ட் கேட்டு வாரோம். ஓபன் ஆகு. ஐயோ ஓபன் பண்ண முடியல. ஓகே இது பின்னாடி ஒளிஞ்சுக்குவோம். வந்துட்டா வந்துட்டா. ஒளிஞ்சுக்கலாம். சுத்தி எல்லா இடத்துலயும் ஓகே கைஸ், ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா வுல்ஃப்மேன் போயிட்டான். அண்ட் இந்த டோரை நமக்காக ஓபன் பண்ணிட்டான் பாருங்க. டேய் தேங்க்ஸ் ரா வுல்ஃப்மண்டையா. அண்ட் இதோ இதா இருக்குங்க நமக்கு தேவையான லாஸ்ட் போன்ஸ். சோ இந்த போனை நம்ம கலெக்ட் பண்ணிக்குவோம். அப்படியே மாட்டி விடுறா. ஓகே கைஸ், எல்லா போனையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட்டனை பிரஸ் பண்ணி விடுறா. ஓகே பிரஸ் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கை கலெக்ட் பண்ணலாம். நமக்கு தேவையான கேன் ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. அண்ட் இவன் கத்திட்டா பாருங்க. ஓகே இப்ப வருவா பாருங்க. வாடா 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 வாடா. வந்துட்டான் போடா. ஒரு வழியா மறுபடியும் அந்த வுல்ஃப்மேன் கிட்ட இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிட்டோங்க. சரி வாங்க இப்ப நம்ம இந்த கேன் ஹேண்டிலையும் இந்த கேன் ஸ்டிக்கையும் கம்பைன் பண்ணலாம். ஓகே கம்பைன் பண்ணியாச்சு. அண்ட் இப்ப நமக்கு ஒரு லென்தான ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. சோ இந்த லென்தான ஸ்டிக்கை வச்சு அந்த ரெட் ரூம்குள்ள இருக்கிற அந்த லிவரை இப்ப நம்ம கலெக்ட் பண்ணலாம். இதோ இந்த ஓட்டைக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிவர் இருக்கும் பாருங்க. அதான் இந்த மாதிரி அப்பப்போ ஒரு உருவம் வந்துட்டு வந்துட்டு போகுதுங்க. சோ இதோ இந்த இருக்கு பாருங்க. இந்த லிவரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையை வச்சு எடுக்க முடியல. சோ அதுக்காக தான் இப்ப நம்ம இந்த ஸ்டிக்கை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். போடுறா போட்டு அப்படியே தூண்டில் மாதிரி போட்டு தூக்கு. ஏய் சோ இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிவர் கிடைச்சிருச்சு. சரி வாங்க இதை வச்சு இங்க ஒரு டோர் இருக்கு, அந்த டோரை இப்ப நம்ம ஓபன் பண்ணலாம். இதோ இந்த இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இந்த லிவரை நம்ம யூஸ் பண்ணா இப்ப நம்ம அப்படியே புல் பண்ணலாம். புல் பண்ணி இந்த டோரை ஓபன் பண்ணுவோம். என்ன ரூமு? ஏய் ஏய் கைஸ், நம்ம ஜேம்ஸ் இங்க இருக்கான். டேய் ஜேம்ஸ், நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியாடா? ஆமா நான் உயிரோட தான் இருக்கேன். நல்லவேளை உனக்கு எதுவும் ஆகல. ஆமா ஜேம்ஸ், இப்ப நீயும் நானும் மட்டும்தான் உயிரோட இருக்கோம். அந்த வுல்ஃப் நம்ம ஜாக்கையும் மெல்லிசாவையும் தூக்கிட்டு போயிருச்சு. என்ன சொல்ற? அந்த வுல்ஃப் மெல்லிசாவையும் தூக்கிட்டு போயிருச்சா? ஓ நோ, இப்படி நடந்திருக்க கூடாது. ஓகே இப்ப நம்ம உடனே இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். நீ இங்க இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் பிரேக் பண்ணி பக்கத்துல இருக்கிற டோர ஓபன் பண்ணு. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எதுவும் ஆகலையே. உன்னை பார்க்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. என்ன சொல்ற ஜேம்ஸ், நான் எப்பவும் போலதான் இருக்கேன், எனக்கு எதுவுமே ஆகல. ஓ அப்படியா? இல்ல உன்னோட கண்ணு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, அதான் கேட்டேன். மேபி அது இங்க இருக்கிற லைட்ஸ்னால உன்னோட கண்ணு அப்படி தெரியலாம். ஓகே இப்ப நீ உடனே இங்க இருந்து கிளம்பு. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கோ, இது உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ்டா ஜேம்ஸ். ஓகே கைஸ், நம்ம ஜேம்ஸ் இப்ப நமக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்திருக்கான். இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதை நம்ம கலெக்ட் பண்ணிக்குவோம். அண்ட் இப்ப நம்ம இந்த டோரை ஓபன் பண்ணாதான் நம்மளால நம்ம ஜேம்ஸ காப்பாத்த முடியும். சரி வாங்க இந்த டோரை எப்படி ஓபன் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம தேடி கண்டுபிடிப்போம். சோ இப்ப நம்ம கிட்ட ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு. அந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு இந்த ப்ளூ டோருக்குள்ள இருக்கிற அந்த வெண்டை இப்ப நம்ம ஓபன் பண்ணலாம். உட்கார்றா, உட்காந்து ஓபன் பண்றா. எட்ரா அந்த ஸ்க்ரூ டிரைவரை. சோ நாலு ஸ்க்ரூவை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கலத்தி எடுக்கலாம். கலட்ரா கலட்ரா கலட்ரா. ஓகே வெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிட்டோம். இப்ப நம்ம அப்படியே உட்காந்து உள்ள போகலாம். என்ன போக முடியல? ஓ ப்ரோன் பண்ணலாம் போலங்க. சோ நியூ கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிருக்கு. இப்ப நம்ம அப்படியே ப்ரோன் பண்ணிட்டே உள்ள போவோம். தடனா எவனும் வந்துட கூடாது. ஓகேங்க. சோ ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா இந்த டோருக்கு பின்னாடி வந்தாச்சு. மெயின் கண்ட்ரோல், ஐ வில் நீட் எ கோட் டு அன்லாக் திஸ். அடடா, சோ இந்த செக்யூரிட்டி சிஸ்டம பிரேக் பண்ணா நமக்கு ஒரு கோடு தேவைங்க. அந்த கோடை நான் இப்ப எங்கன்னு போய் தேடுறது? சரி வாங்க நம்ம வந்த வழியா அப்படியே திரும்பி போகலாம். அண்ட் இதே மாதிரி ஒரு வெண்ட் அந்த கிரீன் கலர் டோருக்குள்ள இருந்துச்சுங்க. சரி வாங்க இப்ப நம்ம அந்த வெண்ட போய் ஓபன் பண்ணுவோம். கிரீன் டோருக்கு வந்தாச்சு. அண்ட் இதோ இந்த இருக்கு பாருங்க. இந்த வெண்டை இப்ப ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்றா, எல்லா ஸ்க்ரூவையும் அன்லாக் பண்ணு. கலட்டி விடு கலட்டி விடு கலட்டி விடு கலட்டி விடு கலட்டி விடு. ஓகே இப்ப நம்ம மறுபடியும் இந்த வெண்ட்டுக்குள்ள போகலாம். இந்த வெண்ட் எங்க போகுதுன்னே தெரியலங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகுது போலயே. அப்படியே மேல போகுது பாருங்க. ஓகே போயிட்டே இருப்போம். ஏய் இது என்ன ரூம்டா? அண்ட் இந்த இடத்துல ஏகப்பட்ட கேஜ் இருக்கு. அண்ட் இதுக்குள்ளதாங்க ஐஸ் அந்த கோடு இருக்கு. ஆனா இந்த கேஜை மட்டும் நம்மளால ஓபன் பண்ண முடியல.
நெக்ஸ்ட் எல்லா கேஜையும் ஓபன் பண்ணி விடுவோம். இது லைட்லாம் எரியுது. ஓகே கைஸ், சோ இந்த பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பஸ்ல நம்ம சால்வ் பண்ணனும். ஆனா இது எப்படி சால்வ் பண்ணதுன்னு தெரியலையே. சோ எல்லா கேஜையும் ஓபன் பண்ணா லைட் எரியுது பாருங்க. சரி வாங்க, இங்க ஒரு நோட்ஸ் இருக்கு, இது என்னன்னு பார்க்கலாம். கேஜ்டு பிரே 1 hour later. எஸ் எஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். சோ இந்த பஸ்லுக்கான ஆன்சர் இந்த நோட்ஸ்ல தான் இருந்திருக்கு. கேட், டாக்ஸ், ராட்ஸ் அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா க்ரௌஸ், இதுதான். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட் எங்க இருக்கு? இந்த கேஜ்ல இருக்கா? கேட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ். அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராட்ஸ். அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த காக்கா. ஓகே, யே, லெட்ஸ் கோ கோடு. சோ இந்த பஸ்ல நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அண்ட் நமக்கு தேவையான கோடு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. சோ 5714. சோ இது எல்லாரும் நான் வச்சுக்கோங்க. என்ன, ஏதோ ஒரு அலாரம் சவுண்ட் கேக்குது. அப்ப இந்த உல்ஃப்மேன் இங்க வந்துருவானே. சரி வாங்க, அவன் வரதுக்குள்ள நம்ம இங்க இருந்து ஓடிய போய் அந்த பாஸ்வேர்டை அந்த மெயின் கண்ட்ரோல்ல போடலாம். போடா 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 போடா. என்ன ஒரே இருட்டா இருக்கு, லைட்ஸ் ஆன் பண்றா. நம்ம ஜேம்ஸ் கீழே தான் உட்கார்ந்துருக்கா. ஓகே கைஸ், சாப்டர் 3 ஸ்டார்ட் ஆயிருச்சு. அக்செப்டன்ஸ், யே, லெட்ஸ் கோ. சரி வாங்க, நம்ம ஜேம்ஸ் கிட்ட போய் பேசலாம். ஏய் ஜேம்ஸ், என்ன சோகமா உட்கார்ந்திருக்க? ஏய், நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். இங்க நடந்ததுக்கெல்லாம் காரணம் நான் தான். இந்த இடத்துல வுல்ஃப்மேன் இருக்கா அப்படிங்கறது எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனாலும் நான் ஏன் உங்க எல்லாரையும் இங்க கூட்டு வந்தனா, ஜாக்க பழிவாங்கதா. ஏன்னா எனக்கு ஜாக்க சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. சோ அந்த வுல்ஃப்மேனை வச்சு நம்ம ஜாக்க நல்லா பயங்காட்டலாம் நினைச்சேன். ஆனா அந்த வுல்ஃப்மேன் நம்ம ஜாக்கையும் மெல்லிசாவையும் கில் பண்ணிட்டா. இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. அட பாவி, இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? காய்ஸ், நம்ம மெல்லிசா அண்ட் ஜாக் இறந்ததுக்கு காரணம் இவன் தான். இந்த மாதிரி எல்லாம் இங்க நடக்கும் தெரிஞ்சும் எங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு நீ கூட்டு வந்திருக்க. இதுல இப்ப உன்னை மன்னிக்க வேற சொல்ற. உன்னெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. யூ ஆர் பேத்தட்டிக். அடே ஜேம்ஸ், எங்கடா போன? ஓகேங்க, கோச்சிட்டு எங்கேயோ போயிட்டான் போல. சரி வாங்க, இந்த ரூம்ல வேற என்ன இருக்கு அப்படிங்க நம்ம செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்க ஒரு டோர் இருக்கு, இந்த டோரை ஓபன் பண்ணுவோம். என்ன, இந்த ரூம்குள்ள ஒரே மிரரா இருக்கு. அகைன் இங்க ஒரு மிரர் இருக்குங்க. சரி வாங்க, இங்க ஒரு நோட்ஸ் இருக்கு, இது என்னன்னு பாக்கலாம். ஓ அப்படியா காய்ஸ், இந்த பிளேஸ்ல ஒரு ஸ்வாட் இருக்கா? அந்த ஸ்வாட யூஸ் பண்ணி தான் அந்த வுல்ஃப நம்மளால கில் பண்ண முடியுமா? சரி வாங்க, இப்ப நம்ம அந்த ஸ்வாட தேடி கண்டுபிடிக்கலாம். இது என்னதுடா? டேனான். ஓகே கைஸ், லைட் வருது. அண்ட் அந்த மிரர்ல பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. ஓகே, இப்ப நம்ம இந்த மிரரை ரொட்டேட் பண்ணலாம். திருப்புடா திருப்புடா திருப்புடா. ஓகே, அந்த ரூம்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மிரர் இருந்துச்சு. அந்த சைடு அப்படியே ரொட்டேட் பண்ணுவோம். திருப்பு திருப்பு திருப்பு. ஓகே, லைட் அங்க இருக்கிற மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரி வாங்க, இப்ப நம்ம உள்ள போகலாம். ஓகே, அகைன் வந்து பாத்தீங்கன்னா இங்க மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. காய்ஸ், இது ஒரு மிரர் பசில். இந்த பசில சால்வ் பண்ணாதான் நம்மளால அந்த ஸ்வாட கலெக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்ப நம்ம இந்த மிரரை வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுவோம். திருப்புடா 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 திருப்புடா. காய்ஸ், அங்க பாருங்க, எதுவும் ஓபன் ஆகுங்க. போடு வேற மாதிரி. சரி வாங்க, இப்ப நம்ம இந்த ஸ்வாட கலெக்ட் பண்ணலாம். அடடா போடு, சும்மா வேற மாதிரி இருக்கு. அண்ட் காய்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஸ்வாட் இல்ல, சில்வர் ஸ்வாடு. அடே வுல்ஃப், இவ்வளவு நேரம் நீ எனக்கு ஆட்டம் காட்டினல, இப்ப நான் உனக்கு ஆட்டம் காட்டுறேன்டா. அண்ட் நம்ம ஜேம்ஸ் இங்கதாங்க இருக்கான். ஏ ஜேம்ஸ், வா, அந்த வுல்ஃபோட கதையை போய் இப்ப நம்ம முடிக்கலாம். இப்ப மட்டும் அந்த வுல்ஃப் வந்துச்சுன்னா சும்மா சதக் சதக் சதக்னு சொறி எடுத்துருவேன். குத்தி பாரு என் கொடுக்கு, பேச்சுடா பேச்சு. ஓகே கைஸ், வெளிய வந்துட்டோம். ஹே, அந்த வுல்ஃப், வாடா வாடா வாடா, உனக்காக தான்டா காத்துட்டு இருக்கேன்டா.
வாடா வுல்ஃப்மேன், உனக்கு ஏன் கையால தாண்டா சாவு? போடு, நம்ம ஜேம்ஸ் அந்த வுல்ஃப் அட்டாக் பண்றோம். ஐயோ, அவன அடிச்சு பறக்க விட்டுருச்சுங்க. வாடா வாடா, இத வைக்கோ, போடு. எஸ் 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 அந்த வுல்ஃபோட ஹார்ட்லயே நம்ம வாள சொருகிட்டோம். யாருக்கிட்ட செத்து போடா மான்ஸ்டர் வுல்ஃப். ஓகே கைஸ், சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட ஆட்டம் காட்டிட்டு இருந்தா அந்த வுல்ஃபோட கதையை முடிச்சாச்சு. ஓ நோ, ஆனா நம்ம ஜேம்ஸ் இறந்துட்டான். அடடா, ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வாமிட் எடுக்கிறோம், அது அப்படியே எல்லோ கலராக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கா நமக்கேவோ. ஸோ இவங்க சொல்கிறத பார்த்தா நம்மளே ஒரு வுல்ஃப் மேனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே கைஸ், ஸோ இதோட இந்த ஃபியர் த மூன் கேம் எண்ட் ஆகுது. அண்ட் ஃபைனலாக நம்ம மட்டும் தப்பிச்சு எஸ்கேப் ஆகி வெளியே போயிட்டுருக்கோம். அண்ட் நம்ம உல்ஃபோட கதையும் முடிச்சாச்சு. அண்ட் இந்த கேம் ஒரு மூவி மாதிரி சும்மா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பை.